கோவை நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் இடையே தொடரும் மோதல்கள். நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டிகளை கோவை கார் ஓட்டுநர்கள் தாக்கும் வீடியோவால் சர்ச்சை. தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உள்ளூர் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மனு இன்று அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் கோவையில் இயங்கி வரும் கால் டாக்ஸி நிறுவனங்களான கோ டாக்ஸி, ஓலா, ஊபர் கார்கள் மூலம் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதால் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களான தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் கோவை கால் டாக்ஸி நிறுவனங்களுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி புக்கிங் ஐடி இல்லாமல் வாகனங்களை ஓட்டக்கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டது. ஊட்டிக்கு அனுப்பிவிட பரியா எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் போட்டோ விடுவான் ஏழு. ஹோட்டல் டிராப் பண்ணிட்டு வரேன், ஆனா இந்த ஹோட்டல் தான் டிராப் பண்ணிட்டு வரேன். ஊட்டியா டிராப் பண்ண போறேன், ஓர்மன் எடுத்துக்கணே, டிராப் பண்ணிடுவோம். என்ன பிரச்சனை? ஒரு மூணு பேர் மட்டும் வாங்க, ஏற்கனவே உள்ள ஊர் கூட்டம் கூட்டம் இருக்குது, எல்லாரும் இங்கே நின்றுக்கோங்க. இந்த வண்டி முதல்ல எடுத்து ஓரம் போடுங்க, டக்குனு அவர் வெளியில் போனாருன்னா வேறு இங்கே குறக்கணிக்கிற வண்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரம் போடுங்க. நான் வாங்க கூட மடிக்கணும். சுரேஷ், மைக்கேல் சுரேஷ். நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைவர் செஞ்சுட்டு நாங்கள் நீலகிரி மாவட்டம் அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ரெட் டாக்ஸி, கோலா, ஊபர் இதெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் வரனால எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கு அவங்க வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி நம்ம வருவாய் கோட்டாட்சியர், ஊட்டி வருவாய் கோட்டாட்சியர் மூலிமா ஒரு பீஸ் கமிட்டி போட்டாங்க. அவங்களையும் கூப்பிட்டு பேச பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை பிறகு இன்னும் 6 மாதம் ஆச்சு, இன்னி வரைக்கும் அவங்க ஒரு இதுவுமே கரெக்டாக பண்ணலை. ஐடி ஓட்டிட்டு வரணும், ட்ராப் மட்டும்தான் பண்ணிட்டு போகணும், ரிட்டர்ன் எடுக்கக்கூடாதுன்னுலாம் இருக்குது. இதை நம்ம நீலகிரி மாவட்ட ஓட்டுநர்கள் அவங்க நிறுத்தி கேட்கும்போது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக போய் தப்பாக கோவை மாவட்டத்தில் போய் கடந்த பதினொன்றாம் தேதி ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இங்கே உள்ளே வந்தாலும் ரெட் டாக்ஸி அடிக்கிறோம், உடைக்கிறோம், மண்டையை உடைக்கிறோம்னு சொல்லி பொய்யான தகவல்களை தொலைக்காட்சியிலையும் சமூக வலைதளத்துலையும் போட்டு எங்கள் பேரை கெடுத்து, எங்கள் பேரை கெடுத்தது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறதுலன்னு காவல்துறை பேரையும் கெடுத்துருக்காங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 21/6/2024 அன்னைக்கு ஏர்போர்ட்டு என்ட்ரன்ஸில் வச்சு
நீலகிரி மாவட்டத்துலேருந்து வர வண்டிகளை அத்தனையும் பிளாக் பண்ணி அதில் வர பேசஞ்சரையும் நம்ம டிரைவருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணி கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் நம்ம எஸ்பிஐ பார்க்க வந்து எஸ்பி சாரை பார்க்க வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இப்போ மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க மேலெலாம் நடவடிக்கை எடுக்கணும். இது முக்கியமாக வந்து கம்பெனி பண்ணுதா இல்லை தனிப்பட்ட ஒரு நபர் இருக்காருங்க, திரு கொங்கு அருள்னு ஈரோட்டில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நபர், அவரோட தூண்டுதல் பேரில் தான் ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிட்டு 10-300 பேர்த்த சேர்த்திக்கிட்டு இப்படி நீலகிரி டிரைவில் தாக்கிட்டு இருக்காங்க. போகிற வண்டிகளை பிடிச்சி உடைக்கிறது அடிக்கிறது, மேட்டுப்பாளையத்தில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஈசா போனால் ஈசாவில், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறதுக்கு பர்மிட் வச்சுருக்கோம். ஆல் இண்டியா பர்மிட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. அது போக அவங்க இங்கே வர்றதுக்கு நம்மகிட்ட எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. நம்ம ஆர்டிஓ கையெழுத்து போட்டு கலெக்டர் மூலிமா எஸ்பி மூலிமா எல்லா டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் சேர்ந்து நம்ம ஆர்டிஓ ஆர்டிஓ எல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து ஆர்டர் வச்சு அந்த ஆர்டர் மூலிமா தான் நம்ம அவங்களை கேட்டுட்ருக்கோம். அவங்கள்ட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம டிரைவர்களை தாக்குறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது மூலம் நடவடிக்கை எடுக்கணும் அந்த கொங்கு அருள்ங்கிறவங்களால. அது குறித்து எஸ்பிட்டு மனு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கோம். உங்கள் பேர் ஷாஜகான். நாங்கள் இங்கேருந்து குன்னூர் இவர் தீபம்